கிராமங்கள்ல எல்லாரும் தெரிஞ்ச வேலை இருப்பா, நீங்க தப்பு அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாது. ஒரு ஒரு தெருவு தாண்டி ஒரு பையன் போறான்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் எடுத்துட்டு ஒரு கடையில போய் நின்னா அந்த தெருக்கா பையன், நீ நடராஜன் புள்ளதானடா இங்க எதுக்குடா வந்தேன்னு கேட்பா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்பா. ஒரு தப்ப சகஜமா பண்ண முடியாது. இன்னைக்கு டவுன் அப்படி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது இவன் யாருன்னு. தப்பு பண்றதுக்கு இது ஒரு துணிச்சலுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. யாருக்கு யாரையும் தெரியாது, யாரு யாரையும் தடுக்க முடியாது, யாருக்கும் யாரிடத்திலேருந்தும் பயமும் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம தப்பு பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு கட்டுப்பாடுகளா இருந்தது, இப்ப நமக்கு அது ஃப்ரீயான மாதிரி ஆயிடுச்சு. குடும்பமே சத்சங்கமா இருக்கும், பந்துக்கள்லாம் நல்ல வழியை காமிக்கிறவாளாக இருப்பா. அந்த பிறந்தத்துலேருந்து கர்ப்பத்திலேருந்தே ஆரம்பித்து ஒரு பாட்டு பாடுறதோ கதை சொல்கிறதோ அது மாதிரி கோவிலுக்கு அழிச்சுன்னு போகிறதோ இதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு காலத்தில் துஷ்சங்கத்தை நாம் தேடின்னு போனோம், இப்போ சத்சங்கத்தை நாம் தேடின்னு போகணும். கெட்டதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணி தேடின்னு போகிற மாதிரி இருக்கும், இப்போ நல்லதுக்கு முயற்சி பண்ணி தேடின்னு போகணும். நல்ல விஷயம் காதில் விழணும்னா நாம தான் தேடின்னு போகணும், நல்லதை பார்க்கணும்னா நாம் தான் தேடின்னு போகணும், நல்லதை சாப்பிடணும்னா நாம் தான் தேடி, அப்படி ஆயிடுச்சு எல்லாமே. கெட்டதெல்லாம் தேடவே வேண்டாம், வீட்டுக்கு ஆர்டர் கொடுத்தா வர்றது. அதான் சுவாரஸ்யம். அதுவும் முக்கியமாக இந்த டிவி ரூபத்தில், டிவி நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்தது தான், எதுவுமே நாம் பயன்படுத்துறதை பொறுத்து தானே இருக்கு. இந்த சரித்திரங்கள்லாம் ஏன் அமைக்கப்பட்டதுன்னா அதுக்காக சொல்ல வரேன். வர காலங்களில் இப்படி தான் இருக்கும்னு மகரிஷிகளுக்கு தெரியும், ஏன்னா மகரிஷிகள்லாம் தீர்க்க தரிசிகள். நம்ம சாதுக்களோட நாம் பழகணும், நல்லவர்களோட பழகணும். க்ஷண சங்கேன சாதுஷு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு செகண்டு ஒரு நல்லவர்களோட பழகினாலும் அது வீணாக போகாது, எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. ஆனா நல்லவர்கள் தான் யாருன்னு தெரியல, நம்ம தேடி பழகிறதுக்கு யார் தான் நல்லவர்கள்னு தெரியல. இந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டவர்களுடைய சரித்திரங்கள்லாம் நமக்கு அந்த சத்சங்கத்தை கொடுக்கறதுக்கு தான். இப்போ நேற்றைய தினம் சொன்னேன், இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஹரிச்சந்திர சரித்திரம். ஹரிச்சந்திரன் வாழ்ந்தது ஏதோ ஒரு காலத்தில் என்னாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவனோட சேர்ந்து நாம் இருக்கா மாதிரி மனசினால் அவனை தொடுறோம். இந்த கதையை கேட்கும்போது நல்லவர்களோட நாம் இருந்தாலுமே, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் எதிர்த்த வீட்டில் இருந்தாலும் நாம் ட்ராவல் பண்ணுறதே நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் மனசினால் அவர்களை நாம் தொட்டாதான் நமக்கு அது வேல்யூவே. தொடலைன்னா வேல்யூ ஜாஸ்தி இருக்காது. பார்த்தாலே க்ஷேமம்னு தான் சாஸ்திரம் சொல்றது. இருந்தாலும் ஆழ்ந்து சொல்றேன், மனசுனால தொடரும் அவர்களை, நாம் அப்படி தொடரது இல்லை. இது மாதிரி சரித்திரங்கள் கேட்கும்போது நம்மளை அறியாமல் தொடரும், மனசுனால அப்படியே ஆழ்ந்து அவர்களை நினைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னால், எப்படி கெட்டது உள்ளே போய் படிஞ்சிருக்கோ இது மாதிரி நல்லது உள்ளே போய் படிஞ்சு அந்த கெட்டதை விளக்கிறது. சத்சங்கங்கள்லாம் சச்சரித்திரங்கள்லாம் கதாசிரவணங்கள்லாம் துர்வாசனைகளையும் துரபியாசங்களையும் நம்மளை விட்டு விளக்கும், பாபங்களை விளக்கும். அதுக்கு தான் இந்த சரித்திரங்கள்லாம். பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா அது அமைஞ்சது. சாதுக்கள்லாம் வந்தது மட்டும் இல்லை, எல்லோரும் கூடவே இருக்கணும்னா அதுக்கு அவளுக்கு சாப்பாடு போடணும், சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை கொடுத்தான். மகான்களை பொறுத்த பர்யந்தம் சௌக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டான், ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடணும், ஏதோ ஒரு இடத்துல தங்கணும். இந்த சாப்பாடுங்கிறது சுத்வியாதிஷ்ட நிவர்த்தியதாம் அப்படின்னார் ஆதிசங்கரர். எப்படி வாழணும், உயர்ந்த துறவியாக இருக்கிறவன் எப்படி வாழணும்னா, சாப்பாடுங்கிறது ருச்சிக்காக இல்லை, இது ஒரு வியாதி பசிங்கிறது, அதுக்கு மருந்து சாப்பாடுங்கிறது. பசிங்கிறது ஒரு வியாதி, வியாதிக்கு மருந்து சாப்பிட்றதே விருப்பப்பட்டா சாப்பிடுவா, இதை எப்போ நிறுத்த போகிறோம்னு நினைப்பா.
எப்ப இது நிற்கும் அப்படின்னு நினைப்பா. இப்ப யாரையும் விரும்பி சாப்பிட்றான்னு ஏதோக்தமா உட்காந்து வச்சு மாத்திரையெல்லாம் கட் பண்ணி இது பண்ணி அதுலேயும் ஒரு ருச்சி அதை விட்டுருங்க. அது மாதிரி ஒரு வியாதியா நினைச்சு மருந்தா சாப்பிடணும் சாப்பாடை. இவர்கள் நல்ல பொழுத போக்கணும்னு தான் நினைப்பார்கள், அறிவை வளர்த்து கொள்ளணும்னு நினைப்பார்கள், உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைப்பார்கள் சாதுக்கள். அது மாதிரி ஒரு சத்சங்கத்துக்குள்ள பஞ்சபாண்டவர்கள் இருக்கு. அப்பதான் மார்க்கண்டேயர் ஹரிச்சந்திர சரித்திரத்தை சொல்லிட்டு வரார். இன்னும் பல பேர்கள் பல சரித்திரங்கள் சொல்லுவார்கள். மார்க்கண்டேயரே பல கதைகள் சொல்லியிருக்கார். மார்க்கண்டேயர் தான் சாவித்ரி சரித்திரம் சொன்னது. மார்க்கண்டேயர் தான் தர்மவியாத சரித்திரம் அப்படின்னு சொல்ல போறார். நாளைக்கு வரும் அது. ஜாதியினால உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. ஜாதியே சுவா குணகர்ம விபாகசகான்னு குணத்தினாலையும் செயலாலையும் தான் ஜாதியானது பிரிக்கப்பட்டிருக்கு. சர்வத்திர கழு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரி வத்சலாகா அப்படின்னு நல்லோர்கள் உத்தமர்கள் எல்லா இடத்திலையும் உண்டு. அது முதல்ல மனசில் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இவன் பிராமணனாக இருந்தால் தான் உயர்ந்தவன் நல்லவன் நினைச்சிடவே நினைச்சிடக்கூடாது. நல்லோர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஒரு நாய் நரி பண்ணிட்ட கூட நல்ல சுபாவம்ங்கிறது இருக்கும் சில சமயங்களில். அதனால ஜாதி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வுக்கு அடையாளம் கிடையாது. ஒரு வேடுவன் ஞான திருஷ்டியோட தர்மங்களை சொல்ல போறார். அந்த சரித்திரங்கள்லாம் மார்க்கண்டேயர் சொல்லினு வரா. ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவன் சத்தியத்துக்காக எத்தனை கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது தான் அந்த சரித்திரத்தினுடைய மைய கரு. இவன் விஸ்வாமித்திரர்கிட்ட கடன் வாங்கல, விஸ்வாமித்திரருக்கு தானமா இவன் தான் கொடுத்துருக்கான். கொடுத்த அந்த பொருளை அவர் உடனே வாங்கிக்கல, இவன்ட்ட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆயிடுத்து. அதற்குள்ள தேசத்தில் ஒரு துர்பிக்ஷம் வந்தது. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்துட்டா திரும்பி விஸ்வாமித்திர வந்து கேட்டபோது நான் அப்புறம் தரேன், நான் எனக்கு இப்போ வேணும்னார். அவர் 1 மாதத்துக்குள்ளே தரணும்னார். தர முடியல அப்படின்ன உடனே இல்லைன்னு சொல்லுன்னா, அன்னைக்கு நான் கொடுத்தேன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடும், உன்னை நான் விட்டுடுறேன்னா. அது பொய், அவனை பொய் சொல்ல வைக்கணுங்கிறது தான் இவருடைய நோக்கம். ந விஷம் விஷமித்யாஹு பிரம்மஸ்வம் விஷமுச்சதே விஷமே காக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம். ஒரிஜினலாக விஷம்ங்கிறது பாம்பு கடிச்சு அது இல்லை விஷம். எது விஷம்னா பிராமண சொத்துங்கிறது தான் விஷம். பிரம்மஸ்வம்ங்கிறான் இந்த பிராமண சொத்து அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, தர்மமான சொத்துன்னு அர்த்தம். இந்த கோவிலுக்கு எழுதி வைக்கிறது, நல்ல காரியங்களுக்கு எழுதி வைக்கிறது, நல்லோர்களுக்கு எழுதி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு அந்த காலங்களில். கோவிலில் தினம் தீபம் போடணுங்கிறதுக்காக 2 ஏக்கர் நிலம் எடுத்து வைப்பார், எழுதி வைப்பார்கள். காலவேளை பூஜை நடக்கணுங்கிறதுக்காக 10 ஏக்கர் நிலம் எழுதி வைப்பார்கள். அதுலேருந்து வர வருமானத்தை வச்சுருந்தேன். இப்படிலாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் இன்னைக்கு நான் சொல்கிறத இதுவாக சொல்லலை. 36,000 கோவில் இருக்குது பாரத இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுடைய HRNC கீழே. அந்த 36,000 கோவிலுக்கும் உள்ள சொத்தை எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கே நம்ம இது போடலாம், பட்ஜெட் போடலாம், வருமானத்தை எடுத்தா. ஆனால் ஒரு வருமானம் கூட வரது கிடையாது. 2 வகையான பிரச்சனை. ஒன்று, நல்ல வேல்யூவான சொத்தெல்லாம் கை மாறி போயிடுது. ஒரு 40 வருஷத்துக்குள்ள பக்காவாக பிளானை போட்டு திருட்டுத்தனம் பண்ணி அதெல்லாம் வாயால் சொல்லவே முடியாது. சும்மா யோகியன் யோகியன்னு சொன்னால் யோகியன் ஆகிடுவானே. என்ன 40 ஏக்கர் 40 கிரவுண்டு இந்த குரோம்பேட்டை இருக்கு பாருங்க. 1965 அனந்தராம தீட்சிதருக்கு 40 கிரவுண்டு தானம் பண்ணினார் ஒருத்தர், தீட்சிதர் நகர்னு பேர். ஒரு கிரவுண்டு கூட இப்போ தீட்சிதர்கிட்ட கிடையாது, யாரோ வச்சுருக்கான். அது பத்திரம் அவாவால்கிட்ட இருக்கு. யாரோ எங்கேயோ யாரோ மாற்றி 70 அப்புறம் நடந்த அராஜகங்கள்லாம் கொஞ்சம் கிடையாது. இந்த பத்திரங்கள் எல்லாம் மாற்றி அவரவர்கள் சாப்பிட்டு
தீட்சிதர் நகருங்கிற பேர்ல தான் இருக்கே தவிர ஒரு கிரவுண்டு கூட தீட்சிதாள்கிட்ட கிடையாது. இது மாதிரி எத்தனை கோவில் சொத்து ஒன்னா ரெண்டா, யார் அனுபவிக்கிறான்னே தெரியாது. அந்த தர்மங்கள்லாம் அப்படியே நின்று போயிடுது. சாஸ்வதமான தர்மங்கள் அந்த மாதிரி சொத்தை எடுத்து அபகரிக்கும் போது அனுபவிக்கும் போது இது என்ன ஆயிடும் அப்படின்னு தோணும் நமக்கு. அது அப்ப புரியாது. பல ஜென்மாவுக்கு கஷ்டத்துக்கு விதாது. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அஞ்சாம் இடம், ஒன்னாம் இடம், ஒன்பதாம் இடங்கள்லாம் அப்படியே மீட்ரு மாதிரி காமிச்சு கொடுக்கும். அதுவும் பிரத்யேகமாக ஒன்று அஞ்சு ஒம்பதுலெல்லாம் சில கிரகங்கள் இருந்ததுன்னா அது அவ வந்து அதர்மமான சொத்தை உபயோகப்படுத்துகிறவா, சாதுக்களுடைய சாபத்தை அடைஞ்சவாங்கிறது காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி நிறையா விஷயம் இருக்கு. ஜோசியம்ங்கிறது ஒரு சயின்ஸ். இன்றைக்கி அது ஒரு ஃப்ராடாக போயிடுது. ஜோசியம் ஃப்ராடு இல்லை, அது ஃப்ராடு கையில் போயிடுது. அதான் விஷயம். ஏன்னா ஜோசியம்ங்கிறது வேதத்தோட ஒரு பகுதி, அது ஷடங்கத்தில் ஒரு பகுதி, அது வந்து சயின்ஸ். அது அதை வந்து சயின்ஸாக சொல்கிறது இல்லையா? எல்லாமே அப்படி தானே. சட்டம் படித்தவாளாகட்டும், வைத்தியம் பண்ணுறவாளாகட்டும், உத்தியோகம், கவர்மெண்ட், எல்லாமே நல்லத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். அது யார் கையில்? சுதந்திரமே என்ன எண்ணத்தில் வாங்கினா யார் கையில் போச்சு, என்ன ஆயிடுது, அது யார் கையில் போகிறதுங்கிறத பொறுத்து தான் அது நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதாங்கிறது. பிராமண சொத்து அப்படிங்கிறது புத்திர பௌத்திரகம், விஷம் சாப்பிட்டவனை மட்டும்தான் அழிக்கும். இது மாதிரி அதர்மமான சொத்துங்கிறது பரம்பரையே நாசம் பண்ணிடும். அதனால எனக்கு வேண்டாம், நான் போய் சொல்ல மாட்டேன். நீ என்ன அப்ப என் கடனை திருப்பி கொடுத்துரு. நான் என்ன பண்ண எப்படி கொடுக்கறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்ன வித்துக்கோ, பொண்டாட்டியை வித்துக்கோ, பிள்ளைய வித்துக்கோ. அவர் அறியாமல் அவர் சொன்னாலும் அவர் வழியை சொல்லி கொடுத்தார். அதுக்கு ஹரிச்சந்திரன் சொல்றான், ஆத்மானமபி விக்ரிய சத்யம் ரக்ஷ்யாமி சாஸ்வதம் தஸ்மின் அரக்ஷிதே தர்மே லோகத்ரயம் அரக்ஷிதம். சத்தியத்தை ரட்சிப்பதற்காக, தர்மத்தை ரட்சிப்பதற்காக நான் என்னையே விற்பேன். நான் அப்படி ரட்சிக்காமல் போவேன், ஆனால் எனக்கு இகலோகமும் கிடையாது, பரலோகமும் கிடையாது. இங்கேயும் நான் தவிப்பேன், பரலோகத்திலையும் தவிப்பேன். மனைவியை வித்தான் காலகௌசிகன், காலகௌசிகின்னு ஒரு கணவன் மனைவி அவர்கள் வாங்கினார்கள். குழந்தையையும் அவர்களே வாங்கினார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய கடனுக்கு தன்னை வித்துக்கிறேன். நான் ஒரு சண்டாளன் வாங்கினான். அவனுக்கு வந்து சுடுகாட்டில் வேலை. அவனுக்கு ஹரிச்சந்திரன் முதல்ல மாட்டேன்னான். நீ வரலன்னா நீனே பொய் சொன்னவன் ஆயிடுவேன். ஏன்னா நான் சண்டாளன்ட்ட வேலைக்கு போகமாட்டேன், பணம் சூட போகமாட்டேன்னு நீ சொல்லலையே. யார் வேணாலும் என்னை வாங்குங்கன்னு தானே சொன்னேன். இப்போ நீ வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வித்துன்னான். கடைசியில் விஸ்வாமித்திரர் கடனை முழுக்க அவன் அடைச்சிட்டான். 30வது நாள் சாயங்காலம் 5 மணிக்கு. நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொன்னேன்னு ஒன்று, ஒரு நாள் தானே இருக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி மீள போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சான். ஆனால் இவன் மீண்டுடுவான்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியும்னு. ஏன்னா தர்மத்தோட வேல்யூ அது மாதிரி, சத்தியத்தோட வேல்யூ அது மாதிரி, தெய்வத்தோட வேல்யூ அது மாதிரி. இவன் எப்படி மீண்டு வந்துடுவான்னு தெரிஞ்சுதான் அதுக்குள்ளே இவனை பொய் சொல்ல வைக்கணும்னு அவர் முயற்சி பண்ணினது. மீண்டு வந்துட்டான். வந்தா அவன் வாங்கின்னு போயிட்டான். போன இடத்துல போய் அங்கே பணம் சுடக்கூடிய வேலையை கொடுத்தா கொஞ்ச நாளில் அவன் உருவமே மாறி போயிடுது. ஹரிச்சந்திரனோட ஒரு அமைப்பு எப்படின்னா சக்கச்சிவேர்னு இருப்பான், ஆஜானு பாகுவாக இருப்பான். இப்போ உடம்பெல்லாம் கண்ணங்கரேர்னு போய் செம்பட்டை எல்லாம் படிஞ்சு உடம்பும் கிருஷமாகி அந்த ஒரு புஷ்டிங்கிறதெல்லாம் போய் அடையாளமே தெரியல. இந்த சந்திரமதி இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. விஸ்வாமித்திரருக்கு ஆத்திரம் தாங்கல. அவர் இன்னும் அந்த கோபத்திலேயே இருக்கார். இவன் பொய் சொல்லாமல் நம்மளை ஏமாத்துட்டானே அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணினார், தன்னுடைய தபோ பலத்தினால
லோகிதாட்சன் அப்படிங்கிற அந்த குழந்தை இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த காலகௌசிகன்கிற பிராமணரை சொல்லி சமித்து எடுக்க பேருந்தான் காட்டுக்கு, ஹோமத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறமே அரச சமித்து அதை எடுக்கிறதுக்காக பேருந்தான். போன இடத்துல ஒரு பாம்பு கடிச்சுடுத்து அவனை, பாம்பு கடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டார் அவன். பாம்பு கடிச்சுடுத்தும் கூடையும் சில குழந்தைகள் பேருக்கு, அந்த குழந்தைகள்லாம் என்ன இது காலத்தால் 9 மணிக்கு நடந்த விஷயம், அந்த குழந்தைகள்லாம் 10-11 மணிக்கு ஓடி வந்து இந்த பெண்ணிட்ட சொல்கிறாள் சந்திரமதியிட்ட, நாங்கள் எல்லாரும் சமித்து பொறுக்கிட்டு இருந்தோம், ஒரு பாம்பு வந்தது அம்மா, ஒரு புற்று மேலே ஏறி இவன் ஏதோ சமித்தை எடுக்க போனான், ஒரு பாம்பு காலை சுற்றின்றது அப்படியே படுத்துன்னு தூங்கி போயிட்டான் அவன்னு சொன்னான். இந்த குழந்தைகளுக்கு இது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் இவன் புரிஞ்சுன்னுட்டா அவனை பாம்பு கடிச்சிருக்குன்னு. இந்த காலகௌசிகன்ட்ட பேர் சொன்னார், குழந்தைகள்லாம் அப்படி சொல்கிறார், என் குழந்தைய பாம்பு கடிச்சு கொடுத்தணும்னு தான் நினைக்கிறேன், நான் இப்போ உடனே போய் பார்க்கணும், போகக்கூடாதுன்னார். உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே கார்த்தால 4 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைந்தும் வேலை செய்யணும்னு சொல்லி தான் உன்னை வேலைக்கு சேர்த்துருக்கு, இப்போ நீ போகக்கூடாது, நீ போகிறதா இருந்தால் ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் போகலாம், கார்த்தால 4 மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்ல சத்தியத்தை கட்டுப்பட்டு வேலை செஞ்சான். 10 மணி ஆச்சு ராத்திரி, இருட்டி பேருக்கு, அங்கே போகிறதுக்கு ஒரு விளக்கு வேணும், கேட்டால் அவர்கள் அதெல்லாம் எங்கிட்ட கிடையாதுன்னுட்டான். கொல்லபுரத்தில் ஒரு அடுப்பு எரிஞ்சிருந்தது, அதுலேருந்து ஒரு கொல்லிக்கட்டையை எரியக்கூடிய ஒரு கட்டையை எடுத்துட்டு இவ போறா. தஸ்யாம் நிஷாயாம் சா தன்வி ஸ்மரந்தி சிவமௌவ்யயம் அலாத்தம் பாணிநாகிருஹ்ய நிர்ஜகாமத்விஜாலயாதி பாதிவ்ரத்ய மகாதர்ம சஹாயேன சுமத்யமா மகாவடம் சமாசாத்ய தன்மூலே பதிதம் சிசும் தூலிதூசரிதம் தூராதி த்ருஷ்ட்வா சாத்வீபபாதஹ போறார் ராத்திரி 11 மணிக்கு போறார் எங்கியோருக்கு இந்த அரசமரம். இவளுக்கு சின்ன வயசு, யுவதி இவள், கையில கொல்லிக்கட்டை எடுத்துன்னு போறார். இப்படி நடந்து போகிறதே ஒரு நினைவு இருக்குமோனும், அவள் என்ன நினைச்சான்னார் வியாசா, தன்னை பற்றி நினைச்சாளா, கணவனை பற்றி நினைச்சாளா, தன் பிறந்த வீட்டை பற்றி நினைச்சாளா, இப்படி கஷ்டம் வந்துடுத்தேன்னு நினைச்சாளா, இறந்து போன குழந்தைய பற்றி நினச்சின்னு போனாளா, என்ன நினச்சின்னு போனான். கதை கேட்கறதெல்லாம் அதுக்கு தான், பொழுது போகிறதுக்காக இல்லை. என்ன நினச்சின்னு போனா தெரியுமா, எவன் சந்திரச்சூடனோ, எவன் மிருத்யுஞ்செயனோ, எவன் காலகாலனோ, எவன் உமார்த்த தேகனோ, எவன் விருஷபாரூடனோ, எவன் பரமேஸ்வரனோ, எவன் என்றும் 16 வயசு மார்க்கண்டேயனுக்கு கொடுத்தவனோ, அந்த சிவபெருமான் என் குழந்தைக்கு உயிர்ப்பிச்ச கொடுக்கணும்னால ஸ்மரந்தி சிவமௌவியம். இவளுக்கு துணை வேண்டாமா கூட, யார் துணைக்கு வந்தார்கள், 2 பேர் வரார்களாம் கூட. பாதிவிரத்ய மகாதர்ம சஹாயேன சுமத்யமா, கதையெல்லாம் அதுக்கு தான் கேட்கணும். நமக்கு பரமாபத்து வர சமயத்தில் நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுக்கும் தர்மம். இவள் தனியாக தான் போகிறாள், இவள் பக்கத்தில் 2 பேர் கூட துணைக்கு பாடி காட்டுக்கு வரா மாதிரி பார்க்குறவா கண்ணுக்கு தெரியறது, அப்படி தெரியுமான்னால் தெரியும். இதெல்லாம் வந்து பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த விபீஷணன் ராவணனோட, ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்டு கிளம்பி வரும்போது 4 பேரோடு தான் வந்தான், சதுர்பிஸ் சக ராட்சசைகி அப்படின்னு தான் இங்கே ராமாயணத்தில் இருக்கு. சுகன் சாரணன்னு 2 பேரை அனுப்பிச்சு ராவணன் அந்த பக்கத்தை விசாரிச்சுட்டு வர சொல்லி அவர்கள் வந்து ராவணன்ட்ட விஷயம் சொல்லும்போது மாடியிலேருந்து, மொட்டை மாடியிலேருந்து ராவணன் ஒவ்வொருத்தரையா காமிச்சு கேட்கிறான், இவன் யாரு இவன் யாரு இவன் யாருன்னு. அப்ப ரட்சோகன பரிக்ஷிப்தா
ராட்சசேந்திரோ விபீஷணஹ. ராட்சச கும்பலுக்கு மத்தியில் ஒருத்தன் உட்காண்டிருக்கானே, அவன் யாருன்னு கேட்டான். அவன் போனது நாலு பேரோட தான் இருக்கு. கணம்னாலே பன்னெண்டு பேருக்கு மேலே இருந்தாதான் கணமே. இவன் ராட்சச கும்பலுக்கு மத்தியில் உட்காண்டிருக்கானேன்னு அவன் சொல்றான், அவன் கண்ணுக்கு அப்படி தெரியறது. இது மாதிரி நிறைய சரித்திரங்கள் சொல்ல முடியும். கூட யாரோ வந்தா மாதிரியே இருக்கும், கூட நம்மளோடையே கூட இருக்கா மாதிரி. தியாகராஜ சுவாமிகள் யாத்திரை வந்தார் ராமரை தூக்கிந்து, வரத்தே இந்த காடு தாண்டி திருப்பதியிலேருந்து திரும்பி வரத்தே காடு தாண்டி வரத்தே ஒரு திருடர்கள் கூட்டம், இந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை திருடணும் அப்படிங்கிறதுக்காக நகைகள்லாம் இருக்கும்னு வரா. ராத்திரி முழுக்க அந்த திருடர்களால் திருட முடியல, ஏன்னா ரெண்டு பேர் அவர்கள் மேலே மாறி 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 அம்பை போட்டுண்டே வரா. கார்த்தால வந்து காஞ்சிபுரம் தாண்டி ஒரு இடத்துல அவர் தங்கிட்டார். அந்த திருடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கல்ல, யார் போடுறான்னு தெரியல. வந்து நமஸ்காரம் பண்ணி, சாமி நாங்கள் திருடர்கள், உங்களோட திருட தான் வந்தோம், ஆனால் ராத்திரி முழுக்க எங்களை கிட்டக்கையே வர விடலையே, ரெண்டு பேர் யாருன்னு தெரியலையேன்னா. ரெண்டு பேர் வந்து அடிக்கிறார்கள் யாருன்னு தெரியலன்னா. அவர்களை உனக்கு பார்க்கணுமான்னு கேட்டார் தியாகராஜ சுவாமி. ஆமான்னா, இங்கே வான்னு சொல்லி பூஜைக்கு ஐஷன் பேர் திரைய விலக்கி காமிச்சான். இந்த ராமனும் லக்ஷ்மணனும் தான். அக்ரத பிரச்சதச்சைவ பார்ஷதச்ச மகாபலம் ஆகர்ண பூர்ணதன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ சன்னத்த கவச்சி கட்கி சாப்பபான தரோ யுவ கச்சன்மம அக்ரதோ நித்தியம் ராமப்பாது சலக்ஷ்மணா அப்படின்னு சொல்றதும் எப்ப வெளியில கிளம்பினாலும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. என்னோட கூட இருந்து பகவான் ரட்சிக்கணும் அப்படின்னு நம்ம சிருங்கேரியில சந்திரசேகர் நரசிம்ம பாரதி பெரிவாள்னு ஒருத்தர் இருந்தார். சந்திரசேகர பாரதி பெரிவாளுக்கு முன்னாடி அவர் பாரத தேச யாத்திரை போகிறதே புனா கிட்ட ஒரு இடத்துல இந்த ஒரு சம்பவம், பூஜையை முடிச்சுன்னு அவ கிளம்புறதே அந்த பூஜை நகைகளெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு திருடர் கூட்டம் வந்துருக்கு. கூட்டம் வந்தா நீ வச்சுட்டு போ, இல்லைன்னா கொண்டுடு வேண்டாம், தெரிவா சொல்லிட்டா எல்லாத்தையும் வச்சிருந்தான். ஏன் இதுக்கு இது உடம்பக்காரன் எவனோ அவன் பார்த்துக்கிறான்னு தெரியவா, ஒரே வார்த்தையில் இதுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் பார்த்துப்பான் வச்சிருந்தான். வச்சுட்டா ஒரு மணி நேரத்தில் அந்த திருடர்களே கொண்டு வந்து வச்சுட்டான் எல்லாத்தையும், அந்த நகை மூட்டை எல்லாம். என்னடா முதுக பாருவோம்னா விளார் விளார் பிஞ்சிருக்கு. ஒரு பெரிய கும்பல் வந்து அடிக்கிறது சாமி, இதை கொண்டு வைக்க சொல்லி அப்படின்னா பெரியவா சொன்னா. சொன்னேன்னு தஸ்கரா, நான் இவன் சின்ன திருடன், நான் சொன்னவன் பெரிய திருடன். யாரு பரமேஸ்வரன் தஸ்கரா நாம் பத ஏ நமோ நமஹ அப்படின்னு வேதம் சொல்றது. இதெல்லாம் நிறைய சொல்லலாம், இது மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்கள் சொல்லலாம். பொய் இல்லை, சத்தியம். அதை நம்பற, அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி இல்லைங்கிறது விஷயம் இல்லை, நம்புற அளவுக்கு கூட நமக்கு புண்ணியம் கிடையாது. அதை நம்பணும்னாலே புண்ணியம் வேணும். இதில் என்ன சுவாரஸ்யம்னா, எதெல்லாம் அப்பட்டமான பொய்யோ அதெல்லாம் நம்புறோம் இப்போ, அதுதான் அதில் உள்ள சுவாரஸ்யமே. இந்த சோப்பை தேய்ச்சிருந்தேன்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடம்பு வெல்வெளையதும் ஆகுங்கிறான். ஜென்மாந்திரம் முழுக்க தேய்ச்சிக்கிறது ஒரு வெளுப்பும் ஆகலை. இந்த கிரீமை தடவிண்டேன்னா எல்லாம் பல பலன்னு ஏதாவது ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணுங்கோ. நாம் உபயோகப்படுத்தி டிவி பார்த்து விளம்பரம் பார்த்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எந்த சாமானுமே சத்தியமா, அவன் சொல்கிறது உண்மையா, உங்களுக்கு பொய்யின்னு தெரியாதா? அதையும் தாண்டி எதாவது நடக்காதான்னு நம்புறேன். அந்த பொய்யை நீங்கள் நம்புறேன், இந்த உண்மையை நம்ப மாட்டேங்கிற அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. அதுக்கு காரணம் நம்ம பாபம் தான். அந்த சப்ஜெக்டில் உள்ள விஷயம் இல்லை, நம்மக்கிட்ட உள்ள பாபம் அது. ரெண்டு பேர் கூட வரா மாதிரி இருக்கு. பதிவிரதா தர்மமே, பதிவிரத்திய மகா தர்ம சகாயேன சுமத்தியமா மகாவட்டம் சமாசாத்திய தன்மூலே பதித்தம் சிசும். ஆலமரத்தடி, அரசமரத்தடின்னு சொல்லிட்டேன், ஆலமரத்தடியில தான் அந்த குழந்தை கிடக்கு. காலங்கார்த்தால 9 மணிக்கு பாம்பு கடிச்ச குழந்தை இப்ப எப்படி இருக்கும், விரைச்சு பேர், உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு, வாயில் நுரதள்ளி, கைகள்லாம் விரைச்சி போய் ஜில்லிட்டு போய் கிடக்க அந்த குழந்தை போய் பார்க்கிறாள், கதறிட்டான்.
சந்திரமதி. உலகத்தில் எல்லா துக்கத்தையும் துன்பத்தையும் நாம் தாங்கலாம். நமக்கு தாங்க முடியாத துன்பம் எதுன்னா அந்த புத்திர சோகம்தான். இந்த புத்திர சோகம் இருக்கு பாருங்க, ரொம்ப தாங்க முடியாது. பாக்கி எல்லா கஷ்டத்தையும் தாங்கலாம், நம்ம அதை தாங்கவே முடியாது. தவிக்கிறாள், கதர்றாள். மணி ஆயிண்டே இருக்கு, 4 மணி ஆச்சுன்னா திரும்பி வேலைக்கு போகணும். ஹிந்து மதம் வைதிகமான மதம், அப்படியே அந்த பணத்தை விட்டுட்டு போகக்கூடாது. இதுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும், ஒரு நல்லடக்கம் இதை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாள், அந்த குழந்தைய எடுத்துட்டு இந்த ஹரிச்சந்திரா காட்டுன்னு சொன்னேன் பாருங்க, ஸ்மசானம் சுடுகாடு, அதுக்கு வரா. வந்தா அங்கே பல புணங்கள் எரிஞ்சின்றிருக்கு. அந்த புணம் எரிக்கிற அந்த ஹரிச்சந்திரன்ட்ட வரால், ஹரிச்சந்திரனுக்கு இவளை அடையாளம் தெரியல, இவளுக்கும் ஹரிச்சந்திரன் அடையாளம் தெரியல. அது மாதிரி ஒரு நிலையில் இருக்கா, நான் வந்து ஒரு அநாத, என் குழந்தை அப்படி பாம்பு கடிச்சிருத்து, இந்த குழந்தைக்கு நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்ன உடனே, அதுக்கு அவன் சொன்னான், ஹரிச்சந்திரன் இங்கே வந்து புணத்தை இந்த மாதிரி எரிக்கணும்னா அதுக்கு கூலி வந்து 3 துண்டு 3 பவுன், அது ஏதோ ஒரு கணக்கு அந்த காலத்தில், 3 துண்டு 3 பவுன், அது இருந்தால் தான் எரிக்கலாம். இதில் வந்து 2 துண்டு 2 பவுன் முதலாளிக்கு, 1 துண்டு 1 பவுன் எனக்கு. நான் ரொம்ப ஏழை, சத்தியமாகவே எங்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்படியா, நிஜமாவா? ஆமாம். அப்படின்னா எனக்கு கொடுக்குற 1 துண்டு 1 பவுன் கொடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ரொம்ப பேர் என்ன நினச்சின்னு இருக்கா, வசதி இருந்தால் நாம் அப்படி பண்ணிவிடுவோம், இப்படி பண்ணிவிடுவோம், கிழிச்சிருவேம்மா. இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம்ங்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இருக்கும், கொடுக்குறவன் கொடுத்துட்டே தான் இருப்பான். இப்போ மணக்காரனாக இருந்தால் தான் கொடுப்பான், ஏழையாக இருந்தால் கொடுக்க மாட்டான் அப்படின்னே கிடையாது. தாதிருத்துவங்கிறது பர்த்தில் வர விஷயம், அது பிறப்பில் வர விஷயம். அது அவன் எந்த சூழ்நிலையிலையும் கொடுப்பான், என்ன உண்டோ அதை கொடுப்பான். கிராமங்களில் நான் பார்த்தா தெரியும், கோடீஸ்வரம் வீட்டு வாசலில் போய் அம்மா தாயின்னா சீச்சி போம்மா, அன்னைக்கு உழைச்சி சாயங்காலம் சம்பளத்தை வாங்கி அதுக்கு சாமான் வாங்கி அதுக்கப்புறம் 8 மணிக்கு விறகு அடுப்பை மூட்டி சமைச்சு அதை சாப்பிட்றதுக்கு விளக்கு கூட இல்லாமல் நிலா சோர்ற சாப்பிட்ற அந்த ஏழை வீட்டு வாசலில் போய் பசிக்கிறதுன்னா உட்காந்துக்கோன்னு சொல்லி தட்டை போட்டு சாப்பாடு போடுறோம். எத்தனை பேர் இருக்கான் இன்னைக்கு? அதான் தான் சாப்பிட்றதே ஒரு ஏழை வந்து பசிக்கிறதுன்னு சொல்லி கிராமங்களில் அதை பார்த்துட்டு சாப்பிட்றவாளே கிடையாது. நாமளாக இருந்தால் அப்படி தட்டை திருப்பி போனண்ட, நாம் சாப்பிட்றத அவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இந்த கொடுக்கறதுங்கிற மனசுங்கிறது பணக்காரனாக இருந்தால் தான் இருக்கும், வாய்ப்பு வசதி இருந்தால் தான் இருக்கும், வாய்ப்பு இருந்தால் தான் இருக்கும்னு நினச்ச சொன்னான்னா அதை ஒத்துக்க மாட்டேனா. இவன் அந்த நிலையில் சொல்கிறான் தரேன், இன்னொன்னு சொல்கிறான், நீ உண்மையாகவே ஏழை அப்படிங்கிறதுனால கார்த்தாலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு, 1 துண்டு 1 பவுன். முதலாளிக்கு 2 பங்கு கொடுக்கணும்னு சொன்ன பத்தியா, அதுல 1 துண்டு 1 பணம் என்னோட பங்கை தரேன், மிச்சம் 1 துண்டு 1 பணம் நீ கொடுத்தாதான் நான் அந்த பணத்தை எரிக்க முடியும். எனக்கு யாரையுமே தெரியாது இந்த ஊர்ல, நிஜமாவே ஏழைனா 5 பைசா கையில கிடையாது. அது மாதிரி இல்ல, ஒரு ஆள் ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்க்கையில் வரவே கூடாது. எங்கிட்ட பணமே கிடையாது, 1 பைசா கூட கிடையாது, எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. ராத்திரி மணியோ 2 மணி, இப்போ போய் நான் யார்கிட்ட கேட்பேன், பிச்சை கூட எடுக்க முடியாது. அதுக்கு அவன் சொன்னான், நீ வந்து பைத்தியம்னு நினைக்கிறேன்னா, ஏன் உன் கழுத்தில் ஒரு திருமங்கல்யம் போட்டிருக்கியோனோ, அதுக்கு பக்கத்தில் 2 குண்டு போட்டிருக்கியோனோ, அந்த குண்டை கொடுக்கலாமே, இந்த குண்டுன்னு ஒன்று போடுவா, இதெல்லாம் சம்பிரதாயமா உள்ளதுன்னு இப்போ தெரியறது. திருமங்கல்யத்தை கொடுன்னு அவன் கேட்கல, அந்த குண்டை கொடுன்னா. அதுக்கு அவ சொன்னா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும்னு சொல்லுவார்கள், வசிஷ்டருடைய வார்த்தையும் பொய்யா போயிடுத்தேன்னு அளவன். உன்னே இந்த ஹரிச்சந்திரன் கேட்கறான், வசிஷ்டர்னு சொல்றையே நீ யாரு, என்ன சொன்னார் வசிஷ்டர்னா, இந்த சிறுமங்கல்யம் கல்யாணத்துக்கு கட்டும்போது அவர் மந்திரிச்சு கட்டி, இது உன் கணவனான ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார்.
இப்ப நீங்க சொல்றீங்களே பார்த்துட்டு, அப்ப ஹரிச்சந்திரனோட மனைவியா நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா, அந்த ஹரிச்சந்திரன் பாவி நான் தான். என்ன சொல்றேன்னா, எனக்கு அடையாளம் புரியலையேன்னா சில அடையாளங்கள்லாம் சொன்னான். நாதான்னு கதறிட்டா. அவனும் கதறான், செத்தது தன் குழந்தைன்னு உடனே இன்னும் துக்கம் தாங்கல. ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேரும் அழுதுருப்பா. அந்த அழுகைக்கு அப்புறமும் முடிவு என்னன்னா, அதில் ஒரு துண்டு ஒரு பணம் வந்தால் தான் அந்த பணத்தை எரிப்பேன். கவனிச்சு கேட்கணும், இவன் குழந்தை தானே, இப்போதான் இவன் குழந்தைன்னு தீர்மானம் ஆகிடுச்சோனோ, எரியறதுல உன்னை தூக்கி போட்டு முடிச்சுடலாமோனோ? பண்ணக்கூடாது. நம்பின முதலாளிக்கு துரோகம் பண்ணினா அதனுடைய வெளிப்பாடு தான் ஃபிட்ஸ் வருது. இந்த காக்கா வலிப்புன்னு வருது பத்தியில, அது யாருக்கு வரும், ஜாதக ரீதியாக என்ன கிரகம் எப்படி இருந்தால் வரும், ஏன் வர்றது அது அப்படிங்கிற விசாரம் வரும்போது, பிரபஞ்சசாரத்தில் சொல்கிறாள் ஆச்சாரியா மந்திரசாஸ்திரத்தில், இன்னென்ன பாவம் பண்ணால் இன்னென்ன வியாதி வரும் ஜென்மாந்தரங்களில், அதில் முக்கியமானது எஜமான துரோகம் பண்ணுறவனுக்கு தான் ஃபிட்ஸ் வரும்னா. பண்ணலாமா? நம்மளை நம்பின்னா கொடுத்துட்டு போகிறாமோ? எந்த சூழ்நிலையிலையும் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. அதனால் மாட்டேன்னா. இவளுக்கு ஒரு சமாதானம். என்ன சமாதானம்னா, அந்த துக்கத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு ஆள் கிடச்சா, ஆளே கிடையாதுங்கிற சமயத்தில், சரி அப்போ வச்சுக்கோங்கோ நான் போய் எங்கேயாவது கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். ராத்திரி 2 மணி, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணியிருக்கார், இவன் இவருடைய தபஸ்னால ஒரு திருடனை சிருஷ்டி பண்ணி படைச்சு, காசி ராஜா இருக்கானே அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை, 2 வயசு பொன் குழந்தை, அதை தூங்குறதே அந்த குழந்தைய துணியை வச்சு அழுத்தி கொன்று, அந்த குழந்தை உடம்பு முழுக்க நகை போட்டுருக்கு பத்தியில, அந்த ஓட சேர்த்து குழந்தையோட சேர்த்து மூட்டையாக கட்டி தூக்கின்னு வராவும் அந்த திருடம், அந்த குழந்தைய கொன்று. பின்னாடியே போலீஸ்காரா துரத்தின்னு வர அவனை. இவன் ராத்திரியில் போகிறதே அவன் எதிர்த்தாப்பில் வந்தான். அவனை பார்த்து கேட்டால், எனக்கு ஒரு துண்டு ஒரு பவுன் கொடுன்னா. அவன் என்ன சொன்னான், இப்போ கையில் ஒரு மூட்டை வச்சுருக்கான் பதில், இதை அப்படியே வாங்கிக்கிறதா இருந்தால் தரேன்னா. எனக்கு அப்படியே வேண்டாம், எனக்கு ஒரு துண்டு ஒரு பவுன் தான் வேணும்னா. அப்போனா விலகுன்னாவும். ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினாலும், இப்போ இந்த 2 மணிக்கு இவனை விட்டு காசி க்ஷேத்திரங்கள்லாம் நான் சாயந்தரம் 6 மணிக்கே கதவை சேர்த்துக்குவா, இருட்டி போய்டும், ஆள் கண்ணில் விடமாட்டார்கள். இப்போ இதுக்கு மேலே போய் யாரை பார்க்கறது நம்மளை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் சரின்னு வாங்கினுட்டாள். அதை வாங்கிட்டு இவன் கையில் கொடுத்துட்டோ, அவன் வேறு ஒரு சந்து வழியாக புகுந்து மறைஞ்சு போயிட்டான். பின்னாடியே வந்த போலீஸ்காராக இவளை பிடிச்சிட்டான். இவன் கையில் மூட்டையோடு இருக்குது அப்படின்ன ஒன்று, இவன் தான் கொன்னாள் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் தகவல். ராஜா தான் அந்த காலத்தில் ஜட்ஜு. அவன் என்ன பண்ணினா, அந்த பாவியை கண்ணால் பார்க்கவும் நான் விரும்பலை, அவளை அப்படியே கொண்டு போய் கொன்னுடுன்ட்டான். கொலகார மண்டபத்தில் வச்சு அவளை கொன்னுடுன்ட்டான். அப்படின்னா என்னன்னா, ஒரு மண்டபத்தில் உட்காத்தி வச்சு அவள் கழுத்தில் கத்தியால் வெட்டிடுறது. அந்த கொலகார மண்டபத்தில் கத்தியால் கழுத்தை வெட்டுற வேலையும் ஹரிச்சந்திரனுக்கு தான். அந்த கொலகார மண்டபம் இவன் இருக்கிற இடம் தான், சுடுகாடு தான். கத்தியால் கழுத்தில் வெட்டுற வேலையும் அவனுக்கு தான். ஒரு ஆள் வந்துட்டான், முன்னாடி வந்து சொல்லிட்டான், ஒரு பொண்ணு வந்து கையும் களவுமா மாட்டின்னு இருக்கா, ராஜாவோட குழந்தைய கொண்டுட்டு வந்திருக்கா, அவளை கொல்லணும்னு ராஜா உத்தரவு அப்படின்னு சொன்ன உடனேவே புரிஞ்சு போயிடு. ஒன்று ஒன்று ரெண்டுன்னு புரியாத, ராத்திரி 2 மணிக்கு யார் மாட்டிப்பா, அது மாதிரி சந்திரமதி தான் எங்கேயோ எசக்கு பசுக்காக மாட்டின்னு விட்டான்னு புரிஞ்சு. சந்திரமதி 2 கையிலையும் விலங்கு போட்டு அழிச்சுன்னு வரா போலீஸ்காரா. அது பரியந்தம் பேசாமல் இருந்தவள் ஹரிச்சந்திரனை பார்த்தவொடனே, நான் தான், நான் கொல்லுவேனா, நான் குழந்தைய கொண்டேன்னு என்னை பிடிச்சின்னு வந்திருக்கா, நீங்கள் சொல்லுங்க, நிறுத்தம்மா, நான் என்ன நீதிபதியான்னு கேட்டான். நான் நீதிபதியா, நீ குற்றமற்றவள்னு இவர்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்னுடைய டியூட்டி உன்னை கொல்லணுங்கிறது. நீ இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி மண்டபத்தில் உட்காந்துக்கும், கொல்ல வேண்டிய வேலை என்னோடது அப்படின்னு. நான் அதே மாதிரியே கங்கையில் 3 மணிக்கு குளித்தா, இதெல்லாம் வந்து பழைய கால சிஸ்டம் அது. இன்றைக்குமே பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆடோ கோழியோ இருந்தால் குளிப்பாட்டிட்டு தானே பலி கொடுக்குறான்.
அது மாதிரி இவளை குளிக்க சொல்லிவிட்டு உட்கார சொன்னான். உட்கார்ந்துண்டா ஒத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரங்களில் ஒரு சிஸ்டம் என்னன்னா, உன் மனசில் ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்பான். ஏதாவது கடைசி ஆசைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதை சொன்னால் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆசையாக இருந்தால் நிறைவேற்றணும். இன்னி பிறந்து அது சட்டத்தில் இருக்குது. அது மாதிரி அது மாதிரி கேட்குறான் ஹரிச்சந்திரன், உன் மனசில் ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குது. என்ன? எனக்கு என்னை இப்போ வெட்டக்கூடாது, சூரியன் உதயமானப்புறம் வெட்டணும்னா. அதுக்கு ரைட்ஸ் உண்டு ஹரிச்சந்திரனுக்கு. சரின்னா சூரியன் உதயமாச்சு. உதயமான உடனே அந்த சூரியனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். வத்யாசிலாமனு பிராப்தா ஸ்திதா பத்மாசனே யதா திவாகராய திவ்யாய த்ரிலோகி கர்ம சாட்சினே நம பங்கஜ நாபாய நம பங்கஜ பந்தவே மத்வியோகான் மகாபாக மம பர்த்தா மகாமதி யதா வா நத்யஜேத் பிராணானி ததா குரு திவாகரா. திவாகராய திவ்யாய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை பண்றவர் நீங்கள், பிரகாசத்தை பண்றவள் நீங்கள், பரம பவித்திரமானவர், பிரத்யக்ஷ தெய்வம். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், போகிறதே பூ வாங்கின்னு போகணும், விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்துன்னு போகணும்னு இல்லாமல், நாம் இருக்கிற இடத்துக்கு தேடி வரக்கூடிய தெய்வம் சூரியன், நாம் தேடின்னு போகணும்னு இல்லாத படிக்கும். அப்படி வாசலில் வந்து காலங்காலத்தால் நின்னா, நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேதவே த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. எத்தனை தியானம்! தே யாரா ஒத்தர் சூரியனை பார்த்து பண்ணுறமா? தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா. பண்ணணும், சூரியனை பார்த்து பண்ண வேண்டிய தியானம் அது. பிரத்யக்ஷ தெய்வம் எல்லாரும் ஒத்துக்கிறது. ஸ்ரீருத்ரன் சொல்றது, உதயினங் கோபா அதிருஷன் அதிருஷன்முதாரிய உதயினம் விஸ்வாபூதா நிசதிருஷ்டோ மிருடயாதினஹா. காலங்கார்த்தால டான்னு 6 மணிக்கு சூரியன் உதயமாறானே, அது யார் தெரியுமா? பரமேஸ்வரன்னு. அந்த இவன் பகவான், இவன் பரமேஸ்வரன், பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு யார் அறிகிறார்கள் அப்படின்னால், கோபா அதிருஷன் மாடு மேய்க்கிறவர்கள்னா, இது கோபர்கள்னு சொல்லுவானே அப்படின்னு சொன்னால், ரொம்ப சாத்வீகமான சுவாவம் உடையவர்கள், அவ்வளோ சாதுக்கள், வலதுகை இடதுகை எதுன்னு தெரியாது, அவ்வளோ சாத்வீகமாக உள்ளவர்கள். அதுவும் கிராமங்கள் எல்லாம் மாடு மேய்க்கிற அது அந்த பழக்கம் பார்த்தவாளுக்கு தெரியும். கடைன்னு வச்சுருப்பான், ஒரு 800 மாடு 200 மாடு இப்படி வயலில் கொண்டு வைப்பார்கள். ராத்திரி முழுக்க ஜாக்கிரதையாக அதை பார்த்துக்கணும். நரி வந்துடும், சிறுத்தை வந்துடும், புலி வந்துடும். அதனால் காளைகள் இருக்கும், வச்சு பார்த்துக்கணும். அதை கார்த்தால சூரியன் உதயமாச்சுன்னா அந்த இடையன் தூங்க விடுவான். ஏன்னா சூரியனுமே பார்த்துப்பார். நம்மளே எடுத்துப்போமே, ராத்திரியாக இருக்க எங்கேயும் வெளியில் போகாதேன்னு சொல்லிட்டு சூரியன் உதயம் ஆச்சுன்னா தைரியமாக போங்குறோம் நாம். என்னத்தினால? சூரிய பகவான் இருக்கான், பகவான் நம்மளை அறியாமல் நமக்கே ஒரு தைரியம் வரதே. இப்படி எல்லாருக்கும் பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்து ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள், த்ரிலோகி கர்ம சாட்சினே. அது மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்துணை பேர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் சாட்சியாக உள்ளவர். யாருக்கும் தெரியாமல் நான் இதை செஞ்சேன்னு ஒருத்தன் ஒன்றை சொல்லிட முடியாது. எல்லாருடைய செயலுக்கும் சாட்சியாக இருக்கிறவர். நம பங்கஜ நாபாய நமஹா பங்கஜ பந்தவே. நானோ, என் கணவனோ, என் குழந்தையோ, எங்கள் வாழ்நாளில் ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணினது கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிறதே எங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஜென்மாந்தரத்தில் பண்ணியிருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஜென்மாந்தரம்னு ஒன்று உண்டு, முற்பிறவின்னு ஒன்று உண்டு. அதில் பண்ணப்பட்ட செயல்களுக்கு இப்பிறவியில் நாம் பலன் அனுபவிக்கிறோன்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, அதை நான் ஏற்றுக்கிறேன். என் கணவன், ஆனால் எனக்கு அந்த இத்தனை கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா,
எந்த கையால என் கணவன் என் கழுத்துல தாலி கட்டினானோ அந்த கையால என்னை வெட்ட போறான். நான் எங்கேயோ போனேன், ரயில்ல அடிபட்டேன், பஸ்ல அடிபட்டேன், செத்து போனேன்னு இல்லாம எந்த கையால என் தாலி கட்டினானோ அதால வெட்ட போறான். அதனால எனக்கு சந்தோஷம். அவர் என்ன பண்ணுவார்னா என்னை வெட்டிட்டு அவரும் உயிரை விட்டுடுவார். அப்படி விடாதபடிக்கு அவர் சௌக்கியமா இருக்கணும், அவராவது நன்னா வாழணும். இது என்னுடைய பிரார்த்தனை. இன்னும் சில குறைகள் இருக்கு மனசுல, குறைகளோட சாகக்கூடாது, நெஞ்சு வேகாது. உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதை. பிராதஹா க்ஷீரம் யாச்சிதவாணி திஷ்டேத்யுக்தே வணங்கதஹா சர்பே நதஷ்டசேதேஷம் லோஹிதா க்ஷோமமாத்மஜா தத்துக்கம் நத்யஜேன்மாந்து ஜென்ம கோடி சதைரபி. அன்றைய தினம் கார்த்தால இந்த லோகிதாட்சன் சந்திரமதியிட்ட வந்து சொல்றான், அம்மா எனக்கு பால் குடிக்கணும்னு ஆசையா இருக்குமா. எந்த புள்ள தெரியுமா, அயோத்தியில இவன் குடி பச்சைகல்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சுண்ட காய்ச்சின பால், அதை இவன் குடிச்சுட்டு இவன் இவ்வளோ பெரிய டம்ளர்ல கொடுப்பா அவம்மா, அதை முழுக்க குடிக்காம மிச்சம் வைப்பான், என்னால் இதுக்கு மேலே குடிக்க முடியாதுன்னு. அந்த பாலை குடிக்கிறதுக்கு அவனோட கூட சுத்தற குழந்தைகள்லாம் போட்டி போடுவாளா, நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன். அப்படி சௌக்கியமாக இருந்தவன் இன்னைக்கு வந்து, அம்மா எனக்கு பாலாக பசிக்கிறதுமா, நான் பால் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சேம்மா, எனக்கு பால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குமா. அப்படியாடா இரு, நான் போய் உள்ள கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இவன் உள்ளே போய் விடுத்த உடனே போய் ஒருத்தர் அங்கே கேட்டுற முடியுமா, அப்படி கொஞ்சம் ஒத்தாசை எல்லாம் பண்ணி கறிகாலாம் நறுக்கி கொடுத்துட்டு குழந்தை பால் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான், ஒரு அரை டம்ளர் கொடுங்களேம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ மனசு வந்து அவளும் சரின்னு சொல்லியிருக்கா. அந்த கால கௌசிக்கு அவ்வளோ சுலபமாக சொல்ல மாட்டாவே. கொடுத்தவுடனே அந்த அரை டம்ளர் எடுத்துன்னு வரால் அதுக்குள்ளே இவன் கிளம்பி போயிட்டான். இந்த தாயாருக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னா, குழந்தை ஒன்று கேட்டு அதை செய்யலைன்னா தவிச்சு போயிடுவேன். தாயோட ஒரு தன்மை, ராத்திரி வந்து 7 மணிக்கு தோசை வேணுமா 8 மணிக்கு தோசை வேணுமா கேட்டுட்டு தூங்கி போயிடும். இவன் உடனே தோசைக்கு மாவு இல்லைன்னாலும் ஒரு கரைச்சி எதையாவது வாத்துட்டு அந்த குழந்தை தூங்கி எடுத்துன்னு சொன்னால் அதை எழுப்பி ஊட்டி விடுவள், கேட்டுட்டு தூங்கக்கூடாதுரா ராத்திரி வேலையில் கேட்டுட்டு தூங்கக்கூடாதுரா அப்படின்னு. நான் சொல்கிறதெல்லாம் அந்த காலம், அவ்வளோ தூரம் ஒரு வெளிப்படுத்தக்கூடிய இந்த கால மாதாக்களை நான் தோஷம் சொல்லலை, அதே மாதா தான் இப்போ உள்ளவளும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு வாழ்க்கை சூழ்நிலை, அதுக்காக சொல்கிறேன். அவள் பாலை குடிக்கணும்னு கேட்டுட்டு போனானே என்னால் கொடுக்க முடியலையே, எனக்கு அந்த துக்கம் மாறவே மாறாது. தத்துக்கம் தத்யஜென்மாந்து பாலை அவன் குடிக்கிறா மாதிரி நான் என் பிள்ளைய பார்க்கல, பாலை வா ஊத்துறா மாதிரி என் பிள்ளைய பார்த்துருக்கேன். சர்பே நதஷ்டசேதே சௌ லோஹிதாக்ஷோமமாத்மஜஹ தத்துக்கம் நத்யஜேன்மாந்து ஜென்ம கோட்டிசதைரபி. அது எத்தனை பிறவி எடுத்தாலும் சிலதெல்லாம் மறக்காது, மனசை விட்டு மறையாது, எனக்கு மறையலை. ரெண்டாவது, கதா திரக்ஷ்யாமி பிதரம் சத்யசந்தம் மனஸ்வினு பிரத்யூஷேப்யேத்யமாஹ லோஹிதாக்ஷோமமாத்மஜஹ. ஒரு நாளைக்கு கேட்குறான், அப்பாவை எப்போ பார்ப்போம்னு கேட்டான். ஏண்டா அப்படி கேட்குற, இல்லைம்மா என்கிட்ட எவ்வளோ பிரியமாக இருப்பார் அப்பா, நான் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பறேம்மா, அந்த அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சேம்மா, எங்கம்மா இருக்கா அப்பா, நம்ம எப்போ பார்ப்போம் அப்பா, நம்மளை இங்கே வச்சுட்டு எங்கேயோ வெளியில் பேர்க்கார், வெளியூர் பேர்க்கா வந்துடுவா, நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னா. இப்போ அப்பாவை புள்ள பார்க்கல, புள்ளை அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு, இது ஒரு துக்கம் என் மனசில். இன்னொன்று ஒன்று இருக்குங்கிறான், பரமேஸ்வனி மாதஸ்துவம் கிங்கரீவகி திஷ்டசி ராஜாபவேயம் சத்யேன ரங்கநாத கிருபாபலாத்து ததா பரிச்சரிஷ்யந்தி தாஸ்யஸ்த்வாந்து சஹஸ்ரஷஹ தத்துக்கம் நத்யஜேன்மாந்து ஜென்ம கோட்டி சதைரபி. அன்னைக்கு கார்த்தால இன்னொரு சம்பவம் வேற நடந்தது.
இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதேவே அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் அம்மாஞ்சவா அப்படின்னா வந்தா இப்படி சுத்தி பார்த்தான். கெட்டிக்கார குழந்தைகள் கெட்டிக்கார குழந்தைகள் தான். ஒத்துரும் இல்லையான்னு பார்த்துன்னு நீ இந்த இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரியான்னு கேட்டான். ஏண்டா அப்படி கேட்குற? இல்லைம்மா நீ வேலை செஞ்சுட்டே இருக்கியே, எல்லாரும் உன்னை வேலை செய்கிறாளே சொல்கிறாளே, நீ அயோத்தியில் அப்படி இருக்க மாட்டேயம்மா, நீ உட்கார்ந்துட்டு இருப்பே, எத்தனை பேர் உன்னை சுற்றி நின்று வேலை செய்வா, என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்பாளே அம்மா, நீ இப்போ செஞ்சுட்டே இருக்கிய வேலை என்ன காரணம்மா, நீ வேலைக்காரியா அந்த வீட்டுக்கு? இல்லைடா குழந்தை, அப்பா உன்னையும் என்னையும் இந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டு போயிருக்கா, நாம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக நான் வேலை செய்கிறேன்டா. பொய் சொல்லாதம்மா, பொய் தான், எனக்கு தெரியும்மா, நீ மறைக்கிற எங்கிட்டேருந்து, அவனு தெரிஞ்சுக்கோம்மா, நான் கொஞ்ச நாளில் ராஜாவாகிடுவேன், நான் என் சாமர்த்தியத்தில் ரங்கநாத கிருபாபலாத்தான். அது பேசுறது உள்பட அந்த தெய்வ சம்பந்தத்தோட ரங்கநாதனுடைய கிருப்பையினால கொஞ்ச நாளில் நான் ராஜாவா ஆயிடுவேன், ராஜாவா ஆனவுடனே 1000 பேரை உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் வைப்பேன் அப்படின்னு சொன்னான். ஒரு ஏழை குடும்பத்தில், பரம ஏழை குடும்பத்தில் குழந்தை செத்தா அப்பா அம்மா தூக்க மாட்டான். இன்னி பரியந்தம் சின்ன குழந்தைய செத்து படுத்தினா தாய் தந்தையர் தூக்க மாட்டான் அந்த குழந்தைய, தூக்க ஏன்னா தாங்க முடியாதுங்கிறதுக்காக பந்துக்கள் தான் தூக்கின்னு போவான் அந்த குழந்தைய. அப்படி இருக்கிறத எனக்கு 1000 வேலைக்காரால வைக்கிறேன்னு சொன்ன என் பிள்ளைய தூக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இந்த தோல்லை போட்டு வந்தேன். இதெல்லாம் என் ஜென்மாவில் மறக்கவே மறக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த துக்கங்கள் மறக்காது. எனக்கு எத்தனை ஜென்மம் வந்தாலும் எனக்கு வாழ்ந்தது போரும்னு தோணலை, திரும்பவும் நான் பெண்ணா பிறக்கணும், அந்த ஜென்மாவிலையும் எனக்கு ஹரிச்சந்திரனே கணவனாக வரணும், லோகிதாட்சனே மகனாக வரணும், அயோத்தியே ராஜ்யமாக வரணும், சத்யகீர்த்தியே மந்திரியாக வரணும், ரங்கநாதனே தெய்வமாக வரணும். ஹரிச்சந்திரோ பவேத் பர்த்தா சதா ஜன்மணி ஜன்மணி, லோகிதாட்சோ பவேத் புத்ரா சதா ஜன்மணி ஜன்மணி, அயோத்தியைவ பவேத் ராஜ்யம் சதா ஜன்மணி ஜன்மணி, சத்யகீர்த்திர் பவேன்மந்திரி சதா ஜன்மணி ஜன்மணி, ரங்கநாதோ பவேத் தெய்வம் சதா ஜன்மணி ஜன்மணி. வெட்டுங்கோன்னுட்டா. ஹரிச்சந்திரனை பார்த்து நீங்கள் வெட்டலாம் என்ன, என் மனசில் உள்ள குறையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே ஹரிச்சந்திரனுக்கு தாங்கலை. அப்படி கையில் கத்தி வச்சிருந்தவன் அப்படி நிமிந்து பார்த்தான். போக்கிரி தெய்வமேன்னு கூப்பிட்டான். தெய்வத்தை பார்த்து, போ துர்தெய்வ பரீட்சித்தும் ஜனமிமம் சத்யாவநாத்தம் விரதம் ராஜ்யாத்ப்ரம்சனம் அந்யதேசகமனம் பத்னீசுதாப்யாம் பரம் பத்னீவிக்ரயணம் சுதஸ்ய நிதனம் சண்டாலதாஸ்யஞ்சமே க்ருத்வா அத்ருத்தமனஹ புனஶ்சயதசே நஸ்யாம் ரிஷாவாத்மியஹம். போக்கிரி தெய்வமே நான், ஏ நீ நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டதை பலனாக கொடுக்குற தெய்வமாக இருந்தால் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இது ஒரு பாவமா, இது ஒரு குற்றமா? பரீட்சைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அளவு கிடையாதா? இந்த 32 தலைமுறையில் கையை விட்டு போகாத ராஜ்யம் கையை விட்டு போச்சு. விஸ்வாமித்திரர் வந்து உட்கார்ந்துட்டார் அந்த சீட்டில். அந்நியதேச கமனம், எந்த என் மனைவிய சூரிய சந்திரர்கள் உள்பட பார்த்தது கிடையாதோ, ராஜ குடும்பத்து ஸ்திரீயோ அவளை தலையில துணியை போட்டுன்னு காப்பிளி ஜனங்கள்னு சொல்லுவார். இந்த கொரோனா சமயத்தில் அப்படி பரதேசிகள் மாதிரி ஜனங்கள் போச்சு பத்தியில, அது மாதிரி ஊர் ஊரா என் பொண்டாட்டி அழிச்சுன்னு வந்தேன், பத்னி சுதாபியாம் என் பிள்ளை அழிச்சுன்னு வந்தேன். வந்த இடத்துல சோத்துக்கு மண்ணாடினோம், பிச்சை எடுத்தோம், ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பிச்சை எடுத்தோம். அப்பையும் உனக்கு திருப்தி ஏற்படலை, என்ன கஷ்டத்தை கொடுத்தது போரும்னு உனக்கு தோணலை. பத்னி விக்ரயணம் என் பொண்டாட்டியை விற்க முடியுமா பண்ணினேன், சுதஸ்ய நிதனம் என் பிள்ளைய விற்க முடியுமா பண்ணினேன், சண்டால தாஸ்யஞ்சமே என்ன புனஞ்சுடுவனா பண்ணினேன்,
இத்தனையும் தாண்டி என் பிள்ளைய பாம்பு கடிக்க முடியுமா? பண்ணி இப்ப கடைசியில என் கையால என் மனைவியை வெற்றா மாதிரி கொண்டு வச்சிருக்க, நீ என்ன நினைச்சிருக்கன்னா, என்னடா இவனுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறமே, இவன் வாயை திறந்து போய் சொல்ல மாட்டேங்கிறானே, இவனை எப்படியாவது போய் சொல்ல வச்சுடணும்னு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்கற, உன்னால இவ்வளவு கஷ்டம்தான் கொடுக்க முடியுமா, இதுக்கு மேலையும் கொடுக்க முடியுமா? ஒரு சகிப்புங்கிறது கழுத்து கழுத்து பரியந்தம் தண்ணி வந்தாதான் பயம்ங்கிறது, தலைக்கு மேல ஜலம் எடுத்துனா அது சான் போனா என்ன, முழம் போனா என்ன, அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தா என்ன? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் இந்த நாக்கு பொய் சொல்லாதுன்னா. நஸ்யாம் ரிஷாவாத்யகம், இதுக்கு தான் கதை கேட்க வர்றது. நீ என்ன கஷ்டப்படுத்தினாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மூணு கத்தி, ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து அப்படி வீசறான் கழுத்தில், தாமரப்பூ மாலையாக விழுந்துது அவர் கழுத்தில், கத்தியா படலை. ரெண்டாவது கத்தி எடுத்து அப்படி வீசினான், மல்லிகைப்பூ மாலையா விழுந்தது. பார்க்கறவா யாராவது நான் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், அது ஒன்று இருக்கணும், இவன் ஏதோ மேஜிக் பண்ணுறான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக மூணாவது கத்தி மட்டும் மிச்சம். அந்த கத்தியை ஓங்கினவன், நான் சத்தியசந்தனாக இருப்பது சத்தியமாக இருக்குமே, ஆனால் இந்த கத்தி பூவாக மாறக்கூடாதுன்னா அப்படி சொல்லிட்டு அப்படி கத்தியை வீசறதுக்கு அப்படி இழுக்கிறான். அந்த கையை இழுக்க முடியல, இந்த கையை யாரோ பிடிச்சிருக்கா. இப்படி திரும்பி பார்க்கிறான், பிரம்மா சரஸ்வதி சமேதராய் அன்ன வாகனத்தில் இவன் கையை பிடிச்சிருக்கார், மகாவிஷ்ணு லக்ஷ்மி சமேதராய் கருட வாகனத்தில் உட்கார்ந்துட்டு இவன் கையை பிடிச்சிருக்கார், பரமேஸ்வரன் உமாபதியாய் சமேதராய் ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்துட்டு இவன் கையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையால் பிடிச்சிருக்கார், அவன் கையை விடாத படிக்கு. இப்படி திரும்பி பார்த்தான், இதில் ஒரு தெய்வத்தைய பார்க்கறதுக்கே ஒவ்வொருத்தனும் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணியிருக்கான், தலையால் தண்ணி குடிச்சிருக்கான், பார்க்க முடியாமல் மூணு தெய்வமும் நிற்கிறது ரெடியாக. இவன் கையை பிடிச்சி நிற்கிறவாளை பார்த்துட்டு எதுக்கு என்னை தடுக்கிறேன்னு கேட்டான். அதுக்கு மூணு பேரும் கேட்டால் என்னடா சத்தியம்னா, என்னடா சத்தியம் ஹரிச்சந்திரா, இந்த கத்தி மட்டும் அவன் கழுத்தில் விழுந்ததுன்னா எங்கள் உலகெல்லாம் இடிஞ்சு போயிருக்குண்டான்னா. சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் சத்தியத்தில் நிற்கிறது. பெரிய கல் வர்றது பூமி மேலே மோதிடுதுன்னா டார்னு பூமி ஆயிடுங்கிறான் கிறிஸ்துன்னு அண்ணண்ட பெறுறது. யார் தள்ளி விட்டாத? இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனை சுத்துறது, அதாவது அது அதனுடைய இடத்துல இருக்குது. கொஞ்சம் மாறினதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டால் அதை கரெக்ட் பண்ண முடியுமா? சூரியன்கிட்ட பூமி போனாலோ அல்லது பூமியின்கிட்ட சூரியன் வந்தாலோ அல்லது சூரியனை விட்டு விலகினா ஃப்ரீஸாக போயிடும், சூரியன்கிட்ட போனால் பஸ்மமாக போயிடும். ஒரு நூல் தான் இவன் மேலே ரெண்டு மாதம் இப்படி சுற்றி வர பாதையிலேயே சூரியன்கிட்ட போகிறதையே தாங்க முடியாமல் ஆவுன்னு சொல்ல போகிறாவா. அதோட அந்த அந்த வட்ட பாதையில் வரத்தையே தாங்க முடியாமல் அது கிட்டக்கையும் போச்சுன்னா தாங்க முடியுமா? இதெல்லாம் எப்படி நடக்கிறது? யார் இதெல்லாம் நியமிக்கிறார்? எதனுடைய அடிப்படையில் நடக்கிறது? சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம், வேதம் சொன்னது எல்லாம் சத்தியத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறது. அதனால் உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளுன்னா, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்னா, பொதுவாகவே வாழ்க்கையில் யாருமே எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது எனக்கு ஏன் கஷ்டம் வந்ததுன்னு இந்த காரணத்தை கேட்பான். அந்த கஷ்டம் போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்க இது பிரச்சனையே அதுதான். என் ஊரில் உள்ள அத்தனை டாக்டரையும் பார்ப்பான், அத்தனை ஜோசியரையும் பார்ப்பான், எனக்கு ஏன் ப்ராப்ளம் எனக்கு ஏன் ப்ராப்ளம்னு கேட்பனே தவிர, அவள் யாராவது ஒருத்தரை சொல்கிற ஒரு பரிகாரத்தை பண்ண மாட்டான், ஒரு மருந்தை சாப்பிட மாட்டான். புத்திசாலி யாருன்னா வந்த காரணத்தை கேட்கக்கூடாது, அதை தாண்டதுக்கு வழி என்னன்னு கேட்கணும். இதை தாண்டி நாம் போறதுக்கு என்ன வழி? அதுதானே என்ன எத்தனையோ வருது வாழ்க்கையில், எல்லாத்துக்கும் காரணம் தேடினு இருக்க முடியுமா? இவன் சரித்திரம் ரொம்ப பெருசு, அதை விட்டுருவோம். இப்போ உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டா அம்பாள் கேட்கிறாள். அம்பாளை பார்த்து சொல்றான் ஹரிச்சந்திரன், அபர்ணாயினமான்னு இருக்கு லலிதா சாஸ்திர நாமத்தில் ஒரு அர்ச்சனை, கடன் இல்லாமல் பண்றவள்னு அர்த்தம் அதுக்கு. அபர்ணா அப்படிங்கிறதுக்கு கடன் இல்லாத பண்றவள், கடனே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெப்பலவள். கடன்னா எது? பத்து ரூபா அஞ்சு ரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபா கடன் வாங்குறவன் அந்த கடனா? இல்லை, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது மூணு வகையான கடனோட பிறக்கிறான். திரிபுரர் நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பிதிருப்யா.
ரிஷிகடன், தேவகடன், பிதிருக்கடன் மூணு கடனோட பிறக்கிறான். வேதங்களை படிப்பதனால, சாஸ்திரங்களை படிப்பதனால ரிஷிகளுடைய கடன் போறது, யாகங்களை பண்ணுவதனால தேவதைகளுடைய கடன் போறது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வதனால பிதர்களுடைய கடன் போறதுன்னு இருக்கு. இப்ப எனக்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டியேன்னா அம்பாளை பார்த்து, நீ அமிர்த வருஷினின்னு உனக்கு பெயர். அம்பாளுக்கு சகஸ்திரதாரத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகஸ்ராரம்னு இந்த மேலாவது இடத்துல இருக்கு. ஆயிரம் இதையோட கூடின தாமரை, அதில் உமாமகேஸ்வரனா பார்வதி சமேதனாய் பரமேஸ்வர சகிதனாய் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்காள். ரெண்டு பேரும் எப்படி இருக்கார்கள்னா, ரெண்டு பேர் தலையிலையும் சந்திரன் இருக்கா. சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா சிவானந்த லகரி ஆரம்பிக்கும் போதே. கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம், பரமேஸ்வரன் மட்டும்தான் சந்திரகலாதரனா இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம், பார்வதியும் சந்திரகலாதரையா தான் இருக்காள். என்ன அர்த்தம்னா, அந்த சந்திரன் இருக்கான் பாருங்க, அமிர்தத்தை வருஷிக்கிறவன் அவன். இன்னைக்கு சொன்னா புரியாது, பகல் முழுக்க சந்தியில நின்று மண்ணாடி புழிஞ்சு எடுத்துருப்பா உடம்ப. நீங்க ஏசி ரூம்ல போய் ஏசிய போட்டுன்னு 100,000 ரூபா மெத்தையில 10 மணி நேரம் தூங்கினாலும் அந்த உடம்பு அசதி போகாது. மொட்டை மாடியில பாய விரிச்சு போட்டுண்டு அந்த சந்திரனோட கிரணம் மேலே படுற மாதிரி 2 மணி நேரம் தூங்குங்கோ, ஃப்ரெஷ் ஆயிடும் உடம்பு. இந்த கிராமத்தில் தூங்கினவாள் தான் நான் சொல்றேன், 12 மணிக்கு குளிரும், ஃபேன் போட்டுக்காம வாசல்ல தான் படுத்துக்க போவா. ஒரு 12 மணி ஒரே 6 மணி ஆனோடனே பாய சுருட்டுன்னு தென்னைக்கு வந்துடுவான், அதுக்கு மேலே அங்கே படுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, 10-10.5 மணிக்கு படுத்துட்டாலும் 3-3.5 மணிக்குள்ள ஒரு 4 மணி நேரம் தான் நன்னா தூங்கினா மாதிரி ஃபீலிங் இருக்கும். இங்கே 12 மணி நேரம் தூங்குறான், ரூமில் தூக்குனா மாதிரியே இல்லை. எத்தனையோ காரணம், அதுக்கு ஒரு காரணம் இந்த சந்திரனோட கிரணங்கள் மேலே படுறது, வேவ்ஸ். அந்த சந்திரகிரணம் ஆயுஷ விருத்தி பண்ணும், அமிர்த சம்பந்தப்பட்டது அது. இப்படி பண்ணிட்டியே என் குழந்தைய அப்படின்ன உடனே அம்பாள் என்ன பண்ணால், இந்திரனை கூப்பிட்டு இந்த குழந்தை மேலே அமிர்தத்தை தெளியினாள். என் குழந்தைக்கு மட்டும் தெளிச்சா போறாது, காசிராஜா குழந்தைக்கும் தெளிக்கணும்னா ஹரிச்சந்திரன், அதுக்கும் தெளியினா. காசிராஜா அங்கேருந்து கத்தின்னு வரான், அந்த பதிவிரதையை கொல்லாதே, குழந்தை குழச்சு கொடுத்து பதிவிரதையை கொல்லாதே அப்படின்னு. மூணு பேரும், மூணு தெய்வங்களும், ஹரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாட்சன், மூணு பேரையும் கூப்பிட்டு எங்க லோகத்துக்கு வந்துடுன்னு கூப்பிட்டான். பிரம்மலோகத்துக்கு வான்னு பிரம்மா கூப்பிடுறார், வைகுண்டத்துக்கு வான்னு விஷ்ணு கூப்பிடுறார், கைலாசத்துக்கு வா அப்படின்னு பரமேஸ்வரன் கூப்பிடுறார். வரமாட்டோம்னா, ஏன், நாங்கள் அடிமைன்னானோம், நாங்கள் ஒருத்தர்ட்ட அடிமை வித்துட்டோம் எங்களை, அதனால வர முடியாது. யாருக்கு அடிமைன்னு கேட்டார் பிரம்மா. கேட்டார், யாருக்கு அடிமை, என் பனை மனைவியும் குழந்தையும், காலகௌசிகன் காலகௌசிகின்னு ஒரு பிராமணாளுக்கு அடிமைன்னா, தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்கு அடிமைன்னா. அவ எங்க இருக்கான்னு கேட்டான், இது காசியில தான் இருக்கா, கொண்டு வா பார்ப்போம்னா. காசி முழுக்க தெடுறா அழகான், அவர்கள் எங்க போனார்கள்னு தெரியல. உனக்கு கிடைக்காதுன்னா பிரம்மா, ஏன், அந்த காலகௌசிகன் காலகௌசிக்கு யாரு தெரியுமா, பார்வதி பரமேஸ்வரால் தான் காமிச்சு, இவாதான், நீங்களான், நீங்களா வந்தேன்னா, நீ என்ன தானே பிரார்த்திச்ச, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம, தஸ்மாத் காருண்யபாவேன பரமேஸ்வரா, என்ன உன்னை தவிர எனக்கு வேற கதி கிடையாது, என்னை விட்டுடாதேன்னு சொன்னையோன்னு. ஒரு ப்ராபளம்னு சொல்றதே, அந்த ப்ராபளத்திலேருந்து கை கொடுக்கறதுக்கு முதல்ல வராம பாருங்கோ, அதுதான் பெரிய விஷயம். அப்புறம் 10 பேர் வருவா, முத முதல்ல வந்து ஒருத்தன் தூக்கி விடுறான் பாருங்கோ. அது மாதிரி முதல்ல அந்த மனைவியும் குழந்தையும் ஏன் வாங்கிட்டேன்னால், அவளை சேஃபா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு சண்டாளனுக்கு அடிமைனா, அந்த சண்டாளனை பாருன்னா தர்ம தேவதை, தர்ம தேவதையே சண்டாளனா இருக்கு. அந்த ஸ்மசானமே அயோத்தியில் இருக்கக்கூடிய பட்டாபிஷேக மண்டபமா இடுத்து, இந்த ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் லோகிதாட்சனையும் சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு, மூணு தெய்வங்களும் தன் கையால பட்டாபிஷேகம் பண்ணினது இவர்களுக்கு. பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு மூணு பேரும் கேட்கறால், உனக்கு என்ன வரன் வேணும்னு கேளுன்னா, ஹரிச்சந்திரனோ அவன் மனைவியோ அந்த குழந்தையோ
ஒத்தர ஒத்தர் கன்சல்ட் பண்ணல, கலந்துக்கல. மூணு பேரும் பகவானை பார்த்து கேட்கிறாள், விஸ்வாமித்திரரை வசிஷ்டரை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. அங்கே விஸ்வா அந்த பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்திருக்கார், விஸ்வாமித்திரரும் வந்திருக்கார், வசிஷ்டரும் வந்திருக்கார். வசிஷ்டர் அந்த பழி வாங்குவர். ஒரு ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா வசிஷ்டர்கிட்ட இவர் என்ன சபதம் போட்டிருக்காருன்னா, ஹரிச்சந்திரன் பொய் சொல்லலைன்னா என்னை நீங்கள் பூணல் அறுத்து, அஞ்சு குடுமி வச்சு, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி, சம்பரத்து மாலை மாலை போட்டு, கழுத மேலே ஊர்வலம் விடலாம்னு சொல்லியிருக்கார். அவர் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசியிருக்கார் விஸ்வாமித்திரர். அது மாதிரி வசிஷ்டர் விட்டுவிடக்கூடாதுன்னு இவர்கள் கேட்குறார்கள். விஸ்வாமித்திரர் தவிச்சு விட்டார். வாழ்க்கையில் ஒருத்தனை பழி வாங்கிறது சரியான தீர்வு இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் அப்படின்னாரோன்னு வள்ளுவர். இதெல்லாம் இந்த சரித்திரத்தில் உள்ளது தான். அது மாதிரி இவன் பண்ணினான்னொன்னே அறுத்து தான் விஸ்வாமித்திரருக்கு மனசை. அந்த அந்த தம்பதிகளை பிரித்து வச்சு இப்படி பாடாப்படுத்தினது மனசை அறுத்தத்தினால தான். தம்பதிகளை பிரித்து வச்ச பாவம் தம்பதிகளை சேர்த்து வச்சாதான் போகுங்கிறதுக்காக தான். சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ இருந்தவர் ராமனுக்கு கல்யாணம்னு தசரதர் பேச ஆரம்பித்தோடனே ஓடி வந்துட்டார். அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி வந்தார் ஓடி. விஸ்வாமித்திரர்னு இருக்கு ராமர் கல்யாணத்தில் சம்பந்தப்படுறதுக்கு. ராமாயணத்தில் கவனிச்சா நான் சொல்றது புரியும். 18வது சர்க்கத்தில் வந்தார் விஸ்வாமித்திரர். 67வது சர்க்கமோ 8வது சர்க்கத்திலையோ கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுநாள் கார்த்தால இவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிண்டு ஆபிருஷ்டுவா தௌச்சராஜானு ஜகாமோத்தர பர்வதம் தசரதா ஜனகா பேட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். அந்த பேசுறதுலேயே அந்த அந்த வேக எல்லாத்தையும் வால்மீகி மாதிரி இன்னும் சொல்லவே முடியாது. தசரதா போயிட்டு வரேன், ஜனகா போயிட்டு வரேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார்னு அர்த்தம். அப்படி சொல்லலை, ஜனகா தசரதா போயிட்டு வரேன்னா தனித்தனியாக சொல்கிறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. அவ்வளோ வேகமாக வந்தார், அவ்வளோ வேகமாக போனார் திரும்பி. அப்புறம் விஸ்வாமித்திரர் இந்த ராமாயணத்தில் ஒரு இடத்துல வந்தார்னு கிடையவே கிடையாது. பட்டாபிஷேகத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கா, விஸ்வாமித்திரர் வரணும்னு வரவே இல்லை. காட்டில் எத்தனை மகரிஷியை ராமன் பார்த்துருக்கான், விஸ்வாமித்திரரை பார்த்தார்னு இருக்கணுமோனு வரவே இல்லை. எங்கே போனார்னு தெரியல, எங்கே இருக்கார்னு தெரியாது. இங்கே எங்கே வந்தார்னால் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தார். எதுக்காக வந்தார்னால் இந்த ஹரிச்சந்திரனை பிரித்த பாவம் போகணுங்கிறதுக்காக. ஹரிச்சந்திரன் பட்டாபிஷேகத்தனாக இருந்து பல ஆயிரம் வருஷம் ராஜ்யத்தை ஆண்டான் யுதிஷ்டிரா. சத்தியத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது பலனை கொடுக்கும்போது பல வகையான சௌக்கியத்தை கொடுக்கும்,